ஹலோ, வணக்கம். ஒரு வழியா ஃபைனலுக்கு வந்துட்டோம். வேர்ல்ட் T20 55 மேட்ச் நினைக்கிறேன் பீடா. முடிஞ்சு 20 டீம் ஒரு வழியா மழை பெஞ்சு, எத்தனை தடவை கவர்ஸ் ஆன் கவர்ஸ் ஆஃப்னு பார்த்து பார்த்து நிறைய பேருக்கு தூக்கம் போயிடுச்சு. ஆனா சந்தோஷமான விஷயம், இந்தியா ஃபைனலுக்கு வந்துருச்சு. ப்ளூ சட்டையை போட்டு வந்துட்டோம் நம்மளும் ப்ரிவியூ பண்றதுக்கு. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? வருத்தப்பட வேண்டிய விஷயம், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா எனக்கு வந்து, நான் நேத்து அஸ்வின் கிட்ட லைவ் போன போது நான் சொன்னேன், எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் இந்தியா வந்து ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு சில சமயத்தில் ஒரு ஸ்பின்னர்ஸ் கை கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க, ஃபாஸ்ட் போலர்ஸ் டாமினேஷனில் ஜெயிச்சிருக்காங்க, டாப் த்ரீ வந்து ரன் அடித்து ஜெயிச்சிருக்காங்க, வித் எக்ஸப்ஷன் ஆஃப் விராட் கோலி. இப்பயே நம்பிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பும்ராவோட ஜீனியஸ்னால ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் சார், ஃபாஸ்ட் போலர்ஸ் லெட் பை பும்ரா, ஸ்பின்னர்ஸ் லெட் பை குல்தீப் அண்ட் அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் வந்து டாப் த்ரீ சூரியகுமார் வந்து ஒரு கம்பல்லிங் நாக்ஸ் ஆடி இருக்காரு, பெரியப்பா ஃபார்முக்கு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் தூபே அங்கே அங்கே பெருசா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல அங்கே அங்கே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்டும் வந்து ஒரு செம கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு, பாண்டியா ரன் அடிச்சிருக்காரு, ஒரு கலெக்டிவா அங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் யூனிட் எந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா, 115 116 சேஸ் பண்ணதெல்லாம் பேட்டிங் யூனிட் ஜெயிச்சதெல்லாம் தேய்ச்சுன்னு சொல்லாதீங்க. போலர்ஸ் ஒவ்வொரு தரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி, போன மேட்சும் பாத்தீங்கன்னா 56 போலர்ஸ் தான் வந்து உங்களை ஆல் அவுட் பண்ணாங்க. அப்படி போது எவ்ரி மேட்ச் இட் வாஸ் அதாவது நீங்க போன வேர்ல்ட் கப் அப்ப கூலிப்படைன்னு சொன்னீங்களே, இந்த கிட்டத்தட்ட இந்த பேட்டிங் லைனப் தான் அது. ராசி இருந்தார் எக்ஸ்ட்ரா. அதுதான் சார். இப்போ உங்களுக்கு அந்த கூலிப்படை இஸ் லெட் பை குவிண்டன் டிகாக், ஏன்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இல்ல, குவிண்டன் டிகாக் அடிக்காம அது பாவுமா அப்படியே கழிச்சுக்குங்க. அது நீங்க சொல்லிட்டீங்க, என்னால சொல்ல முடியல. நீங்க உங்களால ஒரு சிலதெல்லாம் நேரடியா பேச முடியும், என்னால சொல்ல முடியல. நீங்க ரமணா விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க, நான் ஒரு சில சமயம் முதுகுல அடி வாங்கித்தான் ஆனோம். இந்த டீம் உங்களுக்கு 11 for 2. இப்ப ஐடன் மார்க் ரமும் பெருசா ஃபார்ம்ல இல்ல, ஹென்ட்ரிக் கிளாசன் பெருசா அரைவால, மில்லர் வந்து ஒரு 2 மேட்ச் நல்லா ஆடி கொடுத்துருக்காரு, ஸ்டப்ஸ் வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணல, இந்த இதுல பெருசா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. 115 சேஸ் பண்றாங்க, மார்க்கோ ஆன்சர் அது ஒரு மேட்ச் தான் வெஸ்ட் இண்டீஸோட வித் பேட் கான்ட்ரிபியூட் பண்ணா, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பேட்டிங் லைனை வச்சிருக்காங்க. இந்தியாவோட எல்லாம் நீங்க வந்து 130 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பார்படாஸ் பிச்சில் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு சேன்றதுனால, இவ்வளோ கஷ்டப்பட்டு 32 வருஷம் கழிச்சு அவங்க ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. பட் அவங்களோட சான்சஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடியே அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஃபீல் பிரேக்கிங் மை ஓன் ஹார்ட், தே ஸ்டாண்ட் நோ சான்ஸ். இப்ப கண்டிஷன்ஸ் பத்தி பார்த்து எட்ஜு கொடுக்கணும். எப்ப நீங்க அன்னியன் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வாங்க, அது கடைசியில கிடையாது. பண்றீங்களா? இப்ப சவுத் ஆப்பிரிக்கா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வேர்ல்டு கப் நாங்கள்லாம் தயிர் சாதம் சாப்பிடுறவா, 130 மேல எங்களால அடிக்க முடியாது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கோ, வலிக்கிறது தாங்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப இவரு பெரியப்பா என்ன சொல்லுவாருன்னா, அவனா இவன் அவ இல்லடா எம அப்படின்னு. ஏன்னா அவர் ஆடுறத பாத்தீங்கன்னா, ஆனஸ்டா சொல்றேன், ஐபிஎல்ல வந்து அந்த கடைசி 5 மேட்ச் ஆடின ரோஹித் சர்மா பார்த்த உடனே மனசெல்லாம் ரொம்பவே வலிச்சுது, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. இட்ஸ் நாட் அபவுட் ஃபெயிலிங், எவ்ரி ஒன் ஃபெயில்ஸ், அது எனக்கு கணக்கு கிடையாது. ஒரு பேட்லயே படாம அவரோட அந்த ரேஞ்ச் ஹிட்டிங்க்கு போடுற பால்லாம் கூட அவர் கனெக்ட் பண்ணல. அதே மாதிரி வேர்ல்டு கப்லயே அப்படிதான் ஆரம்பிச்சாரு, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. இந்த கடைசி 2 மேட்ச்ல எப்ப வந்து ஒரு புட்டி பிடிக்கணுமோ புடிச்சிட்டாரு, ரெண்டு பெரிய டீமோட அதை பிடிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஆஸ்திரேலியாவோட ஒண்ணு இங்கிலாண்டோட ஒண்ணு அப்படிங்கும் போது, இப்ப உங்களுக்கு வந்துட்டு யூ ஹேவ் டு பி ஆனஸ்ட் எனஃப் வென் யூ டூ யுவர் அனாலிசிஸ். எனக்கு எதான் சொல்லணும், இந்தியா வில் வின் கம்ஃபர்டபிளி. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன்ஸை பத்தி பார்ப்போம். இப்ப இந்த கென்சிங்டன் ஓவர் பார்படாஸ்ல இப்ப லாஸ்ட் 16 மேட்ச் சிபிஎல்ல பாத்தீங்கன்னா, போன தடவை நான் சொன்ன போது சொன்னீங்க நீங்க, டீம் பேட்டிங் செகண்ட் ஆஃப் 110 கம்பேர் டு டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் 16 வித் 62% சக்சஸ் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஆனா அது எல்லாமே டே கேம்ஸ் தான். அதாவது உங்களுக்கு இந்த பார்படாஸ்ல மட்டும் ஒன்னே ஒன்னு சொல்றேன், கயானால வந்து இப்படி எப்படி மாறும் லாஸ்ட் டைமே சொன்னேன், அதாவது கயானால டே கேம்ல உருளும் அப்படின்னு. பார்படாஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸ் ஒரே மாதிரிதான் இருக்கும், கொஞ்சம் டியூ வந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகுமே ஒழிய ரொம்பவும் கஷ்டமா இருக்காது பேட்டிங் ஆடுறதுக்கு. அதே மாதிரி போலீஸ்க்கும் கொஞ்சம் வந்துட்டு ஏர்லி லிஃப்ட் இருக்கும் ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு, அப்படின்றதுனால பார்படாஸ்ல கண்டிஷன்ஸ் பெருசா சேஞ்ச் ஆகாது டியூ வந்தால ஒழிய. பட் இந்த சீசன்ல டியூ வராது பார்படாஸ்ல, சிபிஎல் டைம்ல தான் டியூ வரும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது
இப்போ 169 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர், 151 ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர். சிபிஎல்ல சொல்றோம், இப்ப பாருங்க ஒரு வேடிக்கை சொல்றேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 151, which is the average second inning score in CPL. பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 169 T20 வேர்ல்ட் கப்ல, ஆனா அங்க ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 169 CPL. ஓகே, இப்ப இங்க மேட்சஸ் அது ஏன் வந்து இந்த மாதிரி பேட்டிங் செகண்ட் 169 ஆவரேஜ் ஸ்கோர் வர்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்ப ஒமானும் நமீபியாவும் ஆனாங்க, 109 டை சூப்பர் ஓவர். இங்கிலாந்து ஸ்காட்லாண்டு 94 நோலாஸ், அவங்க 10 ஓவர்ல மழை வந்துச்சு. ஆஸ்திரேலியா 164 தான், ஒமான் வந்து 125 ஆல் அவுட், நமீபியா 155, ஸ்காட்லாந்து 157 ஃபார் 5, 18.3 ஓவர்ஸ்ல. ஆஸ்திரேலியா 201 ஃபார் 7, இங்கிலாந்து ஒன்லி 165, இந்தியா 184, ஆப்கானிஸ்தான் 134. அப்புறம் எப்படியா 169 ஆவரேஜ் ஸ்கோர் என்ன ஏமாத்திரியான்னு கேக்குறீங்களா? எப்படி மாறுது பாருங்க, யூஎஸ்ஏ 128, வெஸ்ட் இண்டீஸ் வந்து 10.5 ஓவர்ஸ்ல அடிச்சாங்க, யூஎஸ்ஏ 115, இங்கிலாந்து வந்து 117 ஃபார் நோலாஸ் இன் 9.4 ஓவர்ஸ்ல. இந்த ரெண்டு மேட்ச்னாலதான் அந்த ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் ஜாஸ்தியை பெருக்க முடியும். லாஸ்ட் டைமே பார்படாஸ்ல வந்து என்ன நடந்திருக்கு சொன்னோம், சிபிஎல்ல நாலு டீம் நாலு மேட்ச்ல செகண்ட் பேட்டிங் அடுக்கும்போது 100க்குள்ள ஆல் அவுட், அதுதான் வந்து உங்களுக்கு பார்படாஸ். ஸோ அதனால வந்துட்டு இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப பவர் பிளே வந்து இங்க ஆக்சலரேஷன் ஃபேஸ். இப்ப பவர் பிளேல ஒரு 47-48 அடிச்சிடும், மிடில் ஓவர்ஸ்ல பொறுமையா ஆடிட்டு 10 ஓவர்ல 76 ஆர் 75 ஃபார் 2, அதுக்கப்புறம் 11-15 ஒரு 45 ஃபார் 2 வந்துச்சுன்னா கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு 55 வந்துடும். நோ மேட்டர் வாட் மீன் ஆவரேஜ் ஸ்கோர் நம்ம 116 சொன்னாலும், ஐ ஆல்வேஸ் சே 14 ரன்ஸ் மோர் தென் த மீன் ஆவரேஜ் ஸ்கோர் இது டேக்ஸ் இட் டு 175. எந்த டீம் டாஸ் வின் பண்ணி 175 அடிக்கிறாங்களோ டெஃபினட்டா தே வில் டிஃபெண்ட் இட், தேர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ் அபௌட் இட். ஸ்டைல் ஆ வில் பால் ஃபர்ஸ்ட் அப்படினா சொல்ல மாட்டாங்களா யாரும்? என்ன சார், வில் பால் ஃபர்ஸ்ட் அப்படினா சொல்ல கூடாதா? இப்ப சொல்றேன் பாருங்க, இன்னொன்னு என்னப்பா உன் மனசுல இருக்குன்னு கேப்பீங்க, டீம் வின்னிங் தி டாஸ் ஹஸ் டு பால் ஃபர்ஸ்ட் இயர். அதையும் அப்படியே ஆனஸ்டா சொல்லிடுறேன், டீம் வின்னிங் தி டாஸ் ஹஸ் டு பால் ஃபர்ஸ்ட் இயர். ஏன்னா உங்களுக்கு ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே இப்ப கயானா மாதிரி உருளெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. அதே மாதிரி இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்லோவும் ஆகாது, பிச்சு ஸ்லோ டவுன் ஆகாது, சேலஞ்ச் இருந்துனே இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. அப்படிங்கும் போது இப் யூ பால் ஃபர்ஸ்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் த ஆப்போனன்ட்ஸ், 160 மீன் ஆவரேஜ் ஸ்கோர்னு சொல்றப்ப 140 நீங்க அடிச்சீங்கன்னா ஈவன் சவுத் ஆப்ரிக்கா ஹஸ் எ குட் சான்ஸ் டு சேஸ் இந்தியா பேட்ஸ் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அவங்க 140 சவுத் ஆப்ரிக்கா அடிச்சாங்கன்னா தே காட் நோ சான்ஸ் ஆஃப் டிஃபெண்டிங் என்னை பொறுத்த வரைக்கும்ன்றதுனால, இந்த வென்யூல நீங்க டாஸ் வின் பண்ணி 10:30 மேட்ச்ல யூ ஹாவ் டு பால் ஃபர்ஸ்ட். அதனால உங்களுக்கு வந்து திஸ் ஷுட் பி த தியரி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னொன்னு பாருங்க, உங்களுக்கு டீம் ஸ்கோரிங் மோர் ரன்ஸ் தேன் த அதர் இன் பவர் பிளே, சிபிஎல் 11 அவுட் ஆஃப் 16 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ரொம்ப வைட்டல் ஸ்டாட் ஃபார் யூ டு டாமினேட் த மேட்ச், ஹவ் ஆர் யூ கோயிங் டு வின் த பவர் பிளே அப்படின்னு. இப்ப வந்து பேஸ் போலர்ஸ் எக்கானமி 8.24, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 7.46. ஆனா பேஸ் போலர்ஸும் சரி ஸ்பின்னர்ஸும் சரி, தேர் பிக்கிங் அப் அ விக்கெட் எவ்ரி 16 பால்ஸுங்கும் போது, that tells you the story, both fast bowlers and spinners will come into the picture. India playing la one change la edhume panna matanga, naal spinner green spin ella aadave mudiyadhu, the temptation would be siraj appadina neenga yara drop panniveenga theriyadhu, adanal they will not change their playing combination. It will be rohit kohli, pant, sky, dube, hartik pandya, ravindra jadeja, akshar patel, harshdeep singh, kuldeep yadav and jasprit bumrah. இப்ப இவங்களுக்கு வந்துட்டு இப்ப நிறைய பேர் வந்து அந்த இதை கொடுக்குறாங்க, அதாவது இந்த பிச்சு ஃபாஸ்ட் போலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கனவே லிப்ட் இருக்கும்னு சொல்றீங்களே, அதனால ஒட்டீனில் பாட்மேன் ஆடுவாரா ஷாம்சிக்கு பதில், இதுக்கு மேல எப்படியா ஷாம்சியை ட்ராப் பண்ணுவீங்க? நோ மேட்டர் ஆர்ச்சர்ஸ் ஃபார் போர்ச்சஸா இருந்தாலும், இன்னொரு செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பிளே ஸ்பின் வெல். போன தடவை அந்த கயானால சொன்னோம், ஆதில் ரஷீத் இதெல்லாம் வச்சு நீங்க ஏமாத்த முடியாது, ஆதில் ரஷீதையே வச்சு நீங்க ஏமாத்த முடியாது, போது ஷாம்சியை வச்சு நீங்க ஏமாத்த முடியுமா? இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி இன் மை திங் இஃப் யூ ஆஸ்க் மீ. இப்போ வந்து இந்தியா மாதிரி ஒரு சப்கான்டினென்ட் டீம்னா ஒரு பேஸ் பேட்டரி வச்சுன்னு தான் போனோம், ஆனால் வந்து தே வில் டெஃபினெட்லி பிளே ஷாம்சி அண்ட் ஷாம்சி இஸ் ஒர்த் பிளேயிங். ஏன்னா வந்துட்டு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாரு, டிராப்டு, அதுக்கப்புறம் மேன் ஆஃப் தி மேட்ச், திருப்பி போன மேட்ச் 3 விக்கெட் அப்படிங்கும் போது. ஆனால் நீங்கள் நிறைய நீங்கள் அன்னியன் மாதிரி தான் பேசுறீங்க, இதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கும் பண்ணீங்க, இதுவும் வந்து இந்தியாவோட பேஸ் பேட்டரிக்கு தான் போகணுங்கிறீங்க, ஆனால் ஷாம்சி ஆடணும் அப்படிங்கிறீங்க, எனக்கே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு இன்னைக்கு, சொல்லுங்க. இல்ல சார், இப்போ
நான் தான் சொல்றேனே, இப்போ இந்த அதான் மாதிரி சொல்றேன், எல்லாரும் வியூவர்ஸும் அதான் சொல்றாங்க. நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து இந்தியா ஜெயிக்கணும்னு சொல்லுது, இன்னொரு பார்ட் ஆஃப் த பிரெயின் சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லுது. நீங்களே வந்து ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த ஃபைனல் வரைக்கும். அது உண்மை சார். என்னோட அனாலிசிஸ் நான் சொல்றேன், இந்தியா வில் வின் கம்ஃபர்டபிளி, ஆனா நான் சவுத் ஆப்பிரிக்காவை தான் சப்போர்ட் பண்றேன். உண்மையா இருக்கணும், நம்ம நம்ம நம்மளோட எபிசோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குற வியூவர்ஸ்க்கு நம்ம உண்மையை சொல்லணும், ஃபேக் பர்சனாலிட்டி கொடுக்கவே கூடாது. இப்ப இந்தியா வில் டெஃபினெட்லி பி ஹாப்பி டு பிளே எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேன் சீமர், அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஷாம்சி நம்ம சொல்றதை பொய்யாக்கிட்டு ஒரு மூணு விக்கெட் எடுக்கலாம், தட் இஸ் கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட். இப்ப நீங்க ஒரு சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜான்ற மாதிரி ஒரு மிடில் ஆர்டருக்கு ஷாம்சி மாதிரி ஒரு சைன மேன் நீங்க போடணும்னு நினைப்பீங்களா, இல்லைன்னா ஒரு குயிக்கா போடுற ஒரு ஒட்டீனியல் பேட்ஸ்மேனை எடுக்கணும்னு நீங்க நினைக்கீங்களா? அவங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளவு தூரம் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஒருவேளை ஒட்டீனியல் பேட்ஸ்மேனை எடுத்துன்னு வந்து அவர் அடி வாங்கி சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்கன்னா மீடியால கிழி கிழின்னு கிழிச்சிரும். இப்ப கிழிப்பாங்க. நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட்னா நீங்க என்ன பண்ணுவோம், மீடியா என்ன சொல்றா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இந்த கண்டிஷன்ஸ் இந்த ஆப்போனன்ட்டுக்கு யூ ஷுட் பி த பெட்டர் பெட் அப்படின்னு நினைச்சு செலக்ட் பண்ணோம். ஆனா அவள் தைரியமா பண்ண மாட்டாங்க, ஏன்னா யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம இங்க இருந்து என்ன வேணா பேசலாம், நீங்க அந்த கோச்சிங் ஸ்டாஃபா உட்காந்துருக்கீங்க, ஒரு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச், ரெண்டு நாலு மேட்ச்ல ரெண்டு மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த மேட்ச் வாங்காத விக்கெட், மூணு விக்கெட் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்காத அந்த மேட்ச், ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து அவர் அடி வாங்கினாரு இங்கிலாண்டோட, வந்து ஒரு நாலு ஓவர்ல 50 ரன் அவர் குத்தாரு ஒழிய, மற்றபடி அப்பின் ஃபினாமினல் போது அவங்க பயப்படுவாங்க அந்த டெசிஷனை எடுக்கிறதுக்குன்றதுனால தேர் பிளேயிங் லெவல் வில் ரிமைன் த சேம். இன்னொன்று அந்த ரயன் ரிக்கல்டன், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், கான்ன்றம அவங்க அதையும் இது பண்ண மாட்டாங்க, இவ்வளோ மேட்ச் ரீசா அது இப்ப ஹெண்ட்ரிக்ஸ் போய் பண்ண மாட்டாங்கன்னு நானும் நினைக்கிறேன். பேக் பண்ணிட்டாங்க, தி வில் கண்டினியூ த சேம் டீம்ன்றதுனால சவுத் ஆப்பிரிக்கா குவின்டன் டிகாக், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், ஐரன் மார்க்கரம், ஹெண்ட்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், ட்ரைசன் ஸ்டப்ஸ், மார்க்கோ யான்சன், கேஷவ் மாராஜ், ககிசோ ரபாதா, ஹாண்ட்ரிக் மர்டே அண்ட் தப்ரேஷ் ஷாம்சி, இந்த 10 ஓவர்ல 75 அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குவின்டன் டிகாக் வந்து போனதே பயத்தோட சொன்னேன், அவர் ரெண்டு மூணு மேட்ச் அடிச்சா டப்புன்னு ரெண்டு மேட்ச் ஃபெயில் ஆயிடுவாரு, அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஃபெயில் ஆயிட்டாரு, அதனால வந்துட்டு இப்போ என்ன ஆகும்னு தெரியாது. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் பெருசா ஃபார்முக்கு வரல, போன மேட்ச் நாட் அவுட் இருந்தாலும் மாக்ராமும் ஃபார்ம்ல இல்லை, அங்க பெரியப்பா பெருசா கதாயத்தை தூக்கின்னு வந்திருக்காரு, கோலி மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் ஃபார்ம்லயே இல்லைன்னாலும் அந்த ஒரு பயம் இருக்கும் வரும்போது, இந்த மேட்ச் அடிச்சிருவாரோன்னு பண்ணிட்டு ஒரே கியர்ல ஆடுறாரு, இஸ் பீன் இன் அண்ட் அவுட் பட் இஸ் டேஞ்சரஸ்ன்றதுனால அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர், லோயர் மிடில் ஆர்டர், அப்புறம் வந்துட்டு டெய்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் செம ஃபார்ம்ல இருக்காரு, தூபே ஃபார்ம்ல இல்ல, ஆனா அவர் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னு மாட்டினா தெர் இஸ் எ சான்ஸ் தட் மை டெஸ்ட்ராய் தம். பாண்டியா செம ஃபார்ம்ல போன மேட்சே நம்பர் 5 அந்த ரெண்டு ஸ்பின்னர் போட்டு இருந்தப்ப ஹர்திக் பல்லா தூபே வந்திருக்கலாம்ல, என்ன நினைக்கிறீங்க? அனுப்பிச்சிருக்கணும், அனுப்பிச்சு ஒரு அளவுக்கு மாட்டிருந்தா தட் வுட் ஹவ் கிவன் ஹிம் லாட் ஆஃப் நூறு ரெண்டு மூணு சிக்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான், வேற என்ன, மேக்சிமைஸ் பண்றது தான். இப்போ நீங்க என்னன்னா உங்களுக்கு இந்த லீக் ஸ்டேஜ் கண்டிப்பா இது பண்ணிட்டீங்கன்னா அந்த சான்ஸ் எடுத்திருப்பாங்க, அந்த செமிஃபைனல் ஒரு ப்ரெஷரு, ஹர்திக் பாண்டியா இஸ் இன் ஃபார்ம் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே லெட் அஸ் கோ வித் ட்ரஸ்டட் சோர்ஸ் இஸ் இன் ஃபார்ம் துபாய் இறக்கிருக்கணும், பட் இட்ஸ் ஓகே. ஸோ துபாய் வந்துட்டு பெருசா இந்த டோர்னமெண்ட் கரைய வேண்டாம், பாண்டியா செம ஃபார்ம்ல இருக்காரு, ஜடேஜாவோட பேட்டிங்கை பத்தி நான் பேசவே மாட்டேங்க, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் சமனு ஒரு தொட்டாலே எல்லாமே தொலைஞ்சது, அது காரணம் நீங்க சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க ஜடேஜாவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, தூபே சப்போர்ட் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து தான், நீங்க என்ன நான் நானும் சேர்த்து தான் சொல்றேன், இல்ல நான் நம்மளாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சப்போர்ட் பண்ணல தூபேவை, நான் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன், நான் சொல்லினே தான் இருக்கேன், இஸ் நாட் அரைவ்ட் இன் திஸ் டோர்னமெண்ட், ஜடேஜா பாத்தீங்கன்னா அஸ் அ போலர் இஸ் நாட் ரியலி கம் அப் டு த போர், முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு ஸ்பின்னர் மேல தேவைப்படாது அப்படின்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் லிட்டரலி டூயிங் த பினிஷர் ரோல், தேவைப்பட்டா போலிங் போடலாம் அந்த மாதிரி ஒரு ரோலுக்கு வந்துருது, நான் அப்போ கன்சிடரிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி கேன் பி வெரி வெல் பிளே அஸ் அ பேட்ஸ்மேன் அஸ் வெல் அண்ட் இஸ் +5 ஆன் த ஃபீல்டு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சம நம்பர் 8 இருக்காங்க, அங்க நீங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டு கிளாசன் ஒருத்தர் தான் ரிவால்வ்ஸ் லாட் ஆன் கிளாசன், அதுக்கப்புறம் மில்லர் டெஃபினட்டா இந்த பெரிய அகேஷன் வித் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இஸ் ப்ரூவ்டு டைம் அண்ட் அகெயின் இஸ் கோயிங் டு பி டேஞ்சரஸ், ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் அந்த டபுள் ஸ்பின் அட்டாக் தாங்குவாரா அப்படின்னு தெரியல, ஈவன் தோ இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின், ஐ ஆம் டெல்லிங் யூ இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். மார்க்கோ ஹான்சன் இந்த ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு, அதை தவிர வந்து பெருசா அதுவும் பண்ணல பேட்டிங்ல, மகாராஜ் ரபாதாலாம் வந்து நாட் கம் டு த பார்ட்டி, பட் ஈவன் தோ ரபாதா ஷோர் வாட் இஸ் மேட் ஆஃப் அப்படின்னு, பட் ஸ்டில் இந்த பேட்டிங் லைனப் வாட் டே ரியலி புட் ஆன் இன் ஆல் தீஸ் மேட்சஸ் கன்ஸ்ட்ரெயின் டு இந்தியாஸ் பேட்டிங் லைனப் வேர் அக்ஷர் ஹஸ் கம் டு ரெஸ்கியூ,
பாண்டியாஸ் கம் டு ரெஸ்கியூ, எல்லாருமே ஒரு ரெஸ்கியூ ஜாப் பண்ணியிருக்காங்கன்றதுனால அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி அப் ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷதீப் சிங் போட்டாலே விக்கெட் விழுது, பும்ரா வந்து ரெண்டு ஓவர் மேல கொடுக்க மாட்டேன்றாங்க, கொடுக்கவும் முடியாது. தென் மைட் யூஸ் அக்ஷர் பட்டேல் அகெயின் ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் இந்த பவர் பிளே அண்ட் ஆல்சோ ஹர்திக் பாண்டியா. பட் இங்க பாத்தீங்கன்னா ரபாதாஸ் இன் ஃபயர், நார்கேஸ் இன் ஃபயர், யான்சன் இஸ் இன் ஃபயர் போது டெஃபினட்டா இந்த ஸ்ட்ரைக்கிங் அப் ஃப்ரண்ட் எபிலிட்டி அப்படின்னா டெஃபினட்டா சவுத் ஆப்ரிக்காக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாம்சி நம்ம சொன்ன மாதிரி கையை சுத்தினா விக்கெட் விழுது, மாரா ஜஸ்மின் போட்டிங் அப்சல்யூட்லி மெக்னிஃபிசன்ட்லி. ஆனால் அங்க பாத்தீங்கன்னா மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க அக்ஷர் பட்டேலும் குல்தீப்பும், ஜடேஜான்னு பிக்சருக்கு வரல, எப்ப வருவார்னு தெரியாதுன்றதுனால அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதுனால மார்க்கம் ஒரு ரெண்டு ஓவர் போட்டுறாரு இல்ல ஒரு ஓவர் போட்டுறாரு, அப்ப 11th ஓவர் 10th ஓவர்னு அவர் எப்படி போடுவார்னா, ஒருவேளை யான்சன் சரியா போடலன்னா அந்த ஒரு ஓவர் ஏமாத்தி போட்டுடலாமா, ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோ ஒரு ஓவர் போட்டு. எக்ஸாக்ட்லி, என்னோட மனசை ஒடிச்சிட்டு இந்தியாவில் கோ வித் ஹேண்ட்சம் எட்ஜ் ஆஃப் 61-39 அண்ட் தே வின் தி ஃபைனல் கம்ஃபர்டபிளி அப்படின்னு மனசை பாரமா அழுத்திட்டே சொல்றேன். என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப டக்கதெல்லாம் பாத்தீங்களா, எல்லாரும் மாக்ராம் வந்து அஸ் அ கேப்டன் வந்து T20 வேர்ல்ட் கப்லயும் சரி U19 வேர்ல்ட் கப்லயும் சரி தோத்ததே இல்லைன்னு ஸ்டாட்ஸ் போடுறாங்க. நீங்க சும்மா வந்துட்டு 61-39 நீங்க இல்ல பேடா திஸ் டைம் ஆப்பிரிக்கா அப்படின்றீங்களா, இல்லன்னா இல்ல பேடா உங்க பக்கம் வந்துடுறேன்றீங்களா? இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க சொல்றதுதான். மார்க்ரம் அவர் வந்து ரெஸ்ல்மேனியாக்கு அவர் அண்டர்டேக்கர் அப்படின்னா நாங்கெல்லாம் ராக்கு, அதனால ப்ளூ போட்டு வந்துட்டேன். இந்தியா தான் பீடா இந்த வாட்டி மிஸ் ஆகாது, சிறப்பா செஞ்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது, கப் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ரிவ்யூல சொல்லுவோம். அதனால இந்தியா தான் ஜெயிக்கும் பீடா, சூப்பரா ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன அப்படிதான் சவுத் நானும் ஆப்பிரிக்கா எக்கடா கெட்டு எதிர்பார்க்கிறேன். போட்டு. ஏன்னா வந்து ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் திருப்பி திருப்பி சொல்றேன், திஸ் ஸ்டேட்மெண்ட் வில் போர் பீப்புள், ஐ வாண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டு வின். எனக்கு என்னமோ இட் இஸ் கோயிங் டு பி ஒன் சைடட் ஃபைனல் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியான்னு தோணுது. அது அப்படியே வந்து கண்ணாப்புனா நான் சொல்றது நடக்காம சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு யூஎஸ் என்ன காரி தூப்புனாலே எனக்கு கவலை இல்லை, பிகாஸ் ஐ வில் பி ஹாப்பி. பட் என்னோட அனலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், இந்தியா இஸ் கோயிங் டு வின் கம்ஃபர்டபிளி. ஸோ இப்போ ஃபேண்டசி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வச்சு ஆரம்பிப்பேன், இதுக்கு மேல அப்படின்னு வடிவேலு சார் டைப்ல எல்லாரும் நாக்க கடிச்சுன்னு சொல்லுவாங்க, எனக்கு திருப்பிய நம்பிக்கை இருக்கு பெரிய ஸ்டேஜ்ல திருப்பி வருவாருன்னு. பண்ட்டும் எனக்கு வந்து பெருசா ராசிக்கு இந்த தோணுது. வாட்டி நான் எடுக்கவா கோலியா? சரி விடுங்க, அப்ப நான் பெரியப்பாவை எடுத்துடுறேன், நான் ரோஹித் சர்மாவை எடுக்கிறேன். பண்ட்டு வந்து இந்த மார்க்கோ யான்சனோட மேட்சப் வந்து அவர் கரெக்டா இருக்கும், ஏன்னா பெருசா சி மூமெண்ட் இல்ல, போட்டு இங்க குத்துனார் அவர் பவுன்சிங்னா அடி பின்னிடுவார் பண்ட்டு, அதனால சமூக ஃபீல் பண்ட்டு கம்மிடுத்த பிக்சர். கும்ராவை உடையவே முடியாது, நீங்க தான் சொன்னீங்க ஹர்ஷதீப் சிங் வந்து ஃபேண்டசிக்கு கரெக்டான ஒரு ஆளுன்னு. இந்த பிச்சில் ஆண்ட்ரிக் நார்கே வில் ஆல்சோ பி எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன் இஸ் சம்வன் ஹூஸ் நோன் டு பிளே ஸ்பின், அவர் என்னோட அடுத்த இது. உங்க வேண்டுகோளுக்கு இணங்க என்னோட 6 பிக்ஸ் ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், ஆண்ட்ரிக் நார்கே அண்ட் ஹென்ரிக் கிளாசன். இது நீங்க ஓகே அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க உங்க உத்தரவுப்படி விராட் கோலியோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே தான் பீடா, சூப்பராக சொல்லிட்டீங்க. நான் வந்து கோலி எடுக்கிறேன் இந்த வாட்டி, கோலி கொஞ்சம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிக்கு கோலி, அடுத்து ஹர்திக்கு கண்டிப்பாக பவுலிங் போடுறாரு, விக்கெட்டும் எடுக்கிறாரு. குல்தீப் யாதவ் விடவே முடியாது ஃபேண்டசியில். ஸோ இந்தியா கோலி ஹர்திக்கு குல்தீப், அந்த சைடு குவிண்டன் டிக்காக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் முக்கியமான மேட்ச்சில் கண்டிப்பாக அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மார்க்கோ யான்சன் அப் ஃப்ரண்ட், அவருக்கும் அந்த நீங்கள் சொன்ன ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி நிறையவே இருக்குது, பேட்டிங்கும் பண்ணுறாரு, ஒரு ரெண்டு கேட்ச் பிடிக்கிறாரு. ஸோ மார்க்கோ யான்சன், குவிண்டன் டிக்காக், மகாராஜிஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப் சூப்பராக போட்டிருக்காரு. ரொம்ப வந்து அண்டர் ரேட்டட் தான் இந்த டோர்னமெண்ட்னு பார்த்தீங்கன்னா. அவர் வந்து செத்து டோர்னமெண்ட் ஆன் ஃபயர் அந்த மாதிரி நிறைய பேரால் பேசப்படலை, பட் எஸ் ஆர் ஒண்டர்ஃபுல் டோர்னமெண்ட், ரொம்ப நல்லா போட்டிருக்காரு, கான்ட்ரிபியூட்டட் டு த டீம் சக்ஸஸ். ஸோ மகாராஜ் வில் பி தேர் இன் மை டீம். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பிக்கு. விராட் கோலி, குல்தீப் யாதவ், ஹார்திக் பாண்டியா, இந்த சைட் கேசவ் மகாராஜ், மார்க்கோ யான்சன் அண்ட் குவிண்டன் டிகாக். ஸோ ஃபேண்டசி பார்த்தாச்சு, உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க, அனாலிசிஸ், பிளேயிங் 11, அன்னியனும் நினைச்சு காமிச்சிட்டீங்க. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? வருத்தமா தான் இருக்கு, டு பி ஆனஸ்ட் வித் யூ, தி டீம் விச் இஸ் கோயிங் டு ப்ளே பெட்டர் கிரிக்கெட். மலைக்குல பேய்மா ஏதாவது சொன்னாங்களா? உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கா? பார்படாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். தி கயானாலே ஆனஸ்டா சொல்றேன், லட்சிய அவுட்ஃபீல்ட் என்ன பண்ணி அதை வந்து வெட்ட அவுட்ஃபீல்ட ஆட வச்சாங்கன்னு இன்னும் எனக்கு தெரியவே இல்லை. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஐ காட் இட் ராங், ஐ தாட் டாஸே போட மாட்டாங்க, காலி ஆடுன்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு லட்சா இருக்கும் அவுட்ஃபீல்ட், என்ன பண்ணி ஆட வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. குடோஸ் டு தம், பார்படாஸ்ல வந்து தண்ணி ஓடிடும், பார்படாஸ்ல ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சும்மா அங்கெங்கே வெதர் ஃபோர்காஸ்ட்ன்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேட்ச் எல்லாம் நடந்துடும். டு பி ஆனஸ்ட் வித் யூ,
சம்டைம்ஸ் யூ நோ யூ ஹவ் டு கீப் யுவர் எமோஷன்ஸ் அபார்ட் அண்ட் யூ ஹவ் டு டெல் த ட்ரூத் விச் டீம் இஸ் லுக்கிங் குட் விச் டீம் இஸ் ஆன் ஃபார்ம் விச் டீம் இஸ் காட் ஆல் தி பேசஸ் கவர்ட் இன் ஆல் த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ் டு கோ தேர் அண்ட் வின் த ட்ராஃபி அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் இந்தியா. அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஈவன் தோ ஐ வாண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டு வின், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்தியா வில் பி த டிசர்வ்ட் வின்னர்ஸ் மோர் தென் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா அட்லீஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை தவிர இவர் எந்த மேட்சுமே ஸ்ட்ரகிள் பண்ணல. ஆஸ்திரேலியா ஒரு இடி இடிச்சுட்டு, இங்கிலாந்து இடி இடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வந்து பெரிய டீம். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் தேவ் ஆல்சோ பீட்டன் இங்கிலாந்து, எஸ் தேவ் ஆல்சோ பீட்டன் வெஸ்ட் இண்டீஸ் டூ பிக் டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட் விச் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். பட் எப்படி ஜெயிச்சாங்க? வெஸ்ட் இண்டீஸோட 7 ஓவர்ல 70 ரன், 10 ஓவர்ல 50 ரன் அடிக்கணும், 8 விக்கெட் இருக்கு. யான்சன் வந்து அடிக்கலாம், தோத்துருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸோட. அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட பாத்தீங்கன்னா, இந்த புரூக் 20 பால்ல 30 கொண்டுட்டாரு ஃப்ரம் நோவேர். அங்கேயிருந்து அவங்க ரொம்ப கேவலமா ஆடி கொலாப்ஸ் ஆகி வந்துட்டு கட்டடம் செஞ்சு அவங்க தோத்தாங்க. ஆப்கானிஸ்தான் அது எக்ஸ்பெக்டட் டு பி ஆனஸ்ட் வித் யூ. அந்த பேட்டிங்ல அளவுக்கு ரெண்டு பேட்ஸ்மேனை வச்சுன்னு எவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கும் போது, ஈவன் தோ தே பீட்டன் டூ டீம்ஸ் இட் இஸ் நாட் அ கன்வீனியன் சைட். பட் கிரிக்கெட்ன்றது என்ன, இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கோம், நாளைக்கு வந்துட்டு அவங்களுடைய ஏ கேமை கொண்டு வர சான்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏ கேமை கொண்டு வரதுக்கான சான்ஸ் 39% தான். தட் இஸ் ரீசன் ஐ கேவ் எச் 61. நீங்க ஸ்ட்ரெயிட்டா இல்லை இல்லை நீங்க சொல்றதான் சவுத் ஆப்பிரிக்கா எக்கேடா கெட்டு போட்டோம் அப்படின்ட்டீங்க. பட் தட் இஸ் வாட் இல்ல தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி நான் இந்தியன் ஃபானா சொல்றேன் அவ்வளவுதான். இல்ல இல்ல எவ்ரி ஒன் ஹஸ் காட் தி ரைட் டு எக்ஸ்பிரஸ் இட். சி அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப நம்ம சொன்னோம்னா, ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பேனா நான் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்ன்ற. பட் என்ன நடக்க போகுதுன்னா, கவலையே படாம ஈஸியா துண்டா இந்தியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றதான் என்னோட காலு. இந்தியா டாஸ் வந்து போலிங் தான் பண்ணு ஃபார் ரீசன் வாட் ஐ டோல்ட் யூ. அவங்க என்ன நினைப்பாங்க வந்துட்டு, ஓ சவுத் பயங்கர பேட்டிங்ல நினைப்பீங்க, 190 அடிச்சாதான் சான்ஸ், 190 பிச்சு கிடையாது பார்படாஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, 190 அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய் தெரிச சான்ஸ் திரும்பி போல் ஃபார் 140 இந்தியாவை நீங்க என்ன மாதிரி பிஸ்தா போலிங் வச்சிருந்தாலும் நீங்க நிறுத்த முடியாதுன்றதுனால, கன்சிடரிங் தோஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் சீயிங் தம் பிளே ஃபார் த ஹோல் டோர்னமெண்ட், இந்தியா வில் பி ஓவர் வின்னிங் ஃபேவரட்ஸ். பட் எனி திங் கேன் ஹேப்பன் இன் கிரிக்கெட். மே த பெஸ்ட் டீம் வின், போத் டீம்ஸ் டிசர்வ் டு வின். ஈவன் தோ தெர் இஸ் மோர் ஆன் இந்தியாஸ் கப், லெட் அஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் அன்டில் வி கம் பேக் அண்ட் டு ஒன் எட் அனதர் ஃபைனல் episode of T20 World Cup. Thanks a lot and bye-bye.